என் இனிய அன்பர்களே, வணக்கம். தமிழ் இலக்கிய தொடரில் நெல்லி தீங்கனி என்ற 109வது ஔவையாரின் தனிப்பாடலோடு இன்று தொடங்கலாம். அதியமான் தமிழ் ஆர்வத்தோடு தமிழ் மருத்துவ முறைகளுள் பலவற்றை அறிந்தவனாகவும் இருந்தான். அவனுடைய தகடூர் மலைச்சாரலும் அந்நாளிலே வளமுடனும் செறிவுடனும் திகழ்ந்தது. அந்த மலைச்சாரலிலே ஒரு பாறை பிளப்பின் உச்சியிலே ஒரு கருநெல்லி மரம் இருந்தது. அதனை ஒரு நாள் மலைவளம் காண கருதி சென்ற அதியன் கண்டுவிட்டான். அவன் உள்ளத்திலே அளவற்ற மகிழ்ச்சி பிறந்தது. காடு காவலரை அதியன் அழைத்தான். இந்த கருநெல்லி மரத்தை நன்றாக பேணி வாருங்கள். இதனுடைய கனி மிகவும் சிறப்பானது. பல ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இம்மரம் காய்ப்பது இயல்பு. அதனால் இதன் கனிகளை எல்லாம் விழிப்புடன் சேகரித்து எனக்கு அனுப்புவீராக என்றான் அவன். காடு காவலரும் அரசன் ஆணையை ஏற்று அப்படியே செய்வதாக உறுதியும் கூறினார்கள். பல மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் அதியமான் அவையில் அமர்ந்திருந்த போது காடு காவலர்களுள் சிலர் அங்கே வந்தனர். அரசனை பணிந்து சில நெல்லி கனிகளை அவன் முன்பாக வைத்தனர். அரசே, தாங்கள் குறித்த மரத்திலே கிடைத்தவை இவை. இவற்றை சிதையாமல் கொய்வதற்கு மிகவும் இடருற்றோம். தங்கள் ஆர்வம்தான் எங்களை ஊக்கியது. எப்படியோ கொய்து கொணர்ந்து விட்டோம். ஏற்று அருள்க என்றனர். அவர்களை பாராட்டி சில பரிசுகளையும் வழங்கி விடுத்த பின்னர் அதியமான் கனிகளுடன் அரண்மனையுள் சென்றான். ஓரிடத்திலே அமர்ந்து அவற்றை உண்ண கரிதேவனாக ஒன்றை கையில் எடுத்தான். அவன் கை அப்படியே மேலெழாமல் தடைப்பட்டது. கனியை கீழே வைத்துவிட்டு காவல்காரனை அழைத்தான் அவன். நீ சென்று ஔவையாரை கையோடு அழைத்து வருக என்றான். ஏவலனும் சென்று அரசன் ஆணையை ஔவையாரிடம் சொல்லி அவரையும் அழைத்து கொணர்ந்து அதியனிடம் சேர்ப்பித்தான். சுவையான இந்த கனிகளை உண்ணுக என்று கூறி அவற்றை ஔவையாரின் முன்பாக நீட்டினான் அதியன். நீயும் நின் மனைவி மக்களும் உண்டாயிற்றோ என்றார் ஔவையார். நாங்கள் உண்டாயிற்று, இது தங்களின் பங்கு என்றான் மன்னன். ஔவையாரும் அந்த கனிகளை உண்டபின் நீர் அறிந்துவிட்டு அதன் இனிமையை வியந்தவராக அதியன் அருகே அமர்ந்தார். அரசே, இந்த கனியை உண்பதற்கோ என்னை விரைந்து வரச் செய்தனே என்று ஔவையார் கேட்டார். ஆமாம், இது கருநெல்லியின் கனி. இதனை உண்பவர் நெடுநாள் வாழ்க்கையினர் ஆவர். இதனை அறிந்த யான் மிக முயற்சியுடன் இவற்றை கொணரச் செய்தேன். ஆனால் உன்னை எடுத்தபோது தங்களின் நினைவு வந்தது. யான் போரே தொழிலாகிவிட்ட நாடு காவலன். இதனை உண்டு என் உடலை வலிமையாக்குவதால் பயன் ஏதும் இல்லை. தங்களை உண்ணச் செய்தால் நெடுநாள் தாங்கள் தமிழ்ப்பணியை தொடரக்கூடும் என்று கருதினேன். திரும்ப சொல்கிறேன், அதியமான் சொல்கிறான் ஔவையாரை பார்த்து, தங்களை உண்ணச் செய்தால் நெடுநாள் தாங்கள் தமிழ் பணியை தொடரக்கூடும் என்று கருதினேன். ஆம், தமிழ் பணி செய்தவர்கள், செய்பவர்கள், செய்ய போகிறவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று அன்றே எண்ணினான் அதியமான். நான் உண்பதை நிறுத்திவிட்டு தங்களை அழைத்து வரச் செய்து உண்ண வைத்தேன். நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்றான் அதியன். அதியனின் அளவற்ற அன்பை அறிந்ததும் ஔவையாரின் உள்ளம் பெரிதும் கனிந்தது. தாம் நெடுநாள் வாழக் கருதுவதுதான் உலகினரின் இயற்கை. அதற்கு மாறாக தன்னினும் தமிழ் அறிஞர் வாழ்வதே சிறப்பானது என்று கருதினான் அதியன். அவன் அன்பு வியக்கத்தக்கது. அவன் செயல் போற்றத்தக்கது. தேவர்கள் அமுதம் கடைந்தபோது அதனிடையே கொடிய நஞ்சும் எழுந்தது. அதனால் தேவர்கள் நடுநடுங்கினர். அப்போது சிவபிரான் நஞ்சை அள்ளி தானே உண்டான். அது அவன் கழுத்திலே நின்று செம்மேனி செல்வனின் கண்டத்தை நீலகண்டமாக ஆக்கிற்று. தேவர்கள் அதன் பின் அமுதை கடைந்தெடுத்து உண்டு சாவை வென்றவர் ஆயினர்.
தேவர்களை வாழ்விக்க கருதி தான் நஞ்சை உண்டு அருளாளனாக நின்ற அந்த நீலமணி மிடற்றனின் செயலையும் அதியனின் செயலையும் ஒன்றாகவே எண்ணி இன்புற்றார் ஔவையார். அவர் முகத்திலே வியப்பும் மகிழ்ச்சியும் இணைந்து நிழலாடின. யான் சொன்னவை அனைத்தும் உண்மையே. இதனை உண்டவர் நீண்ட நாள் வாழ்வர். அதனை தாங்கள்தாம் அடைதல் வேண்டும். அதற்கே தங்கட்கு ஊட்டினேன். முதலில் சொல்லியிருந்தால் தாங்கள் உண்ணாது என்னை உண்ணுமாறு வற்புறுத்தி இருக்கவும் கூடும். அதனையும் விளக்கவே இவ்வாறு செய்தேன் என்று அதியன் மீண்டும் கூறினான். வலம் படுவாய் வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கழல்தொடி தடக்கை ஆர்களின் அறவின் அதியர் கோமான் போரடு திருவின் புலந்தார் அஞ்சி பால் புரை பெரை நுதல் பொழிந்த சென்னி நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே தொன்னிலை பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கணி குடியாது ஆதல் நின் நகத் அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே. இவ்வாறு தமிழ் மணக்கும் செய்யுளாள் அந்த செயற்கரிய செயலை வியந்து பாடி பரவசமுற்றார் ஔவையார். அந்த செய்யுளை கேட்டு பெருமிதம் கொண்டான் அதியன். அவன் காலத்தையும் கடந்த புகழ்வாழ்வை பெற்றுவிட்டான். பார்த்தீர்களா, இப்பொழுது யானும் நெடுநாள் என்ன என்றைக்கும் வாழும் நிலைபேற்றை அடைந்துவிட்டேன். தங்கள் செய்யுள் தமிழ் உள்ள வரை வாழும் அது வாழும் வரை யானும் வாழ்வேன் என்று கூறி களிப்பிலே திளைத்தான் அதியமான். ஆம், இந்த 2023 இந்த திங்களில் இன்று அடியேன் அதியமானை பற்று சிறப்பித்து பேசுகிறேன் கூறுகிறேன் என்றால் அதற்கு அந்த ஔவை தமிழ் காரணமன்றோ? அவனது பேரன்பின் முதிர்ச்சியையும் வல்ல அண்மையின் உயர்ச்சியையும் உண்ணியபடியே ஔவையாரும் களிப்பு அடைந்தார். இந்த நெல்லிக்கனி உண்டாரை நெடுநாள் வாழ வைக்கும் சக்தி படைத்தது என்றும் இதனை உண்டதனாலேயே ஔவையார் நெடுநாளைய வாழ்வினராயினர் என்றும் கூறுவார்கள். இதனை பற்றிய மற்றொரு செயலை நாம் முன்னமே பார்த்திருப்போம். 110 பாடல், அரிசியும் களிரும். நாஞ்சில் நாடு தமிழகத்தின் தென்கோடியே இந்நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற பெயரோடு விளங்குகின்றது. எனினும் நாஞ்சில் என்ற அதன் பழைய பெயரும் வழங்காமல் இல்லை. நாஞ்சில் நாடு என்று குறிப்பிடுவோர் பலர் இன்றைக்கும் இருக்கின்றனர். இந்த நாஞ்சில் நாட்டிலே முன் ஒரு காலத்தில் வள்ளுவன் என்னும் ஒருவன் அரசனாக வீற்றிருந்து புகழுடன் விளங்கி வந்தான். நாஞ்சில் வள்ளுவன் எனவும் நாஞ்சில் பொருணன் எனவும் ஆன்றோர் இவனை போற்றினர். ஒரு சமயம் ஔவையார் தம்மை சார்ந்தோருடன் குமரித்துறைக்கு சென்றவர் நாஞ்சில் நாட்டின் ஒரு சார் வந்து தங்கியிருந்தார். இருந்த அரிசி தீர்ந்துவிட்டது. உணவாக வேண்டிய அரிசியை பெறுவது எப்படி? இந்த கவலை அவருக்கு உண்டாயிற்று. நாஞ்சில் பொருணனை அப்போது நினைத்தார் ஔவையார். அவனுடைய தமிழ் ஆர்வத்தையும் ஈகை பண்பையும் கேள்விப்பட்டிருந்தவர் ஆகையால் மிகவும் நம்பிக்கையுடனேயே அவனிடம் சென்றார். ஔவையாரை கண்டதும் நாஞ்சில் பொருணன் அளவு கடந்த மகிழ்ச்சியினன் ஆயினான். அம்மையே, தங்களை வரவேற்க இந்நாடு பெரிதும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தாங்கள் என் விருந்தினராக சில நாட்களாவது தங்கிச் செல்லுதல் வேண்டும் என வேண்டினான். அவனுடைய தமிழன்பை கண்டு பெரிதும் உவந்த ஔவையார், அரசே, முதல் கண் சிறிது அரிசி தருவதற்கு ஏற்பாடு செய்க, நாங்கள் பசியார வேண்டும் என்றார். ஔவையாரின் வேண்டுதலை கேட்ட பொருணன் சிரித்தான். அவன் கண்ணோட்டம் எதிரே நின்ற ஒரு பணியாளன் மேல் சென்றது. அவன் அருகே வந்து நிற்க அரசனும் அவனுடைய காதோடு ஏதோ சொல்லி அவனை அனுப்பி வைத்தான். வேண்டுவன வேலையாட்கள் செய்தனர். ஔவையாருடன் உரையாடி இனிய தமிழ் அமுதத்தை நுகர்ந்தபடியே வள்ளுவனும் வெளியே வந்தான். இதை பெற்று கொள்ளுங்கள் என்றான். ஔவையார் திகைத்தார். அவர் எதிரே ஒரு வலிய களிற்று யானை நின்றது. பொருணா, யான் உன்னை நாடி சிறிது அரிசி பெற்று செல்வதற்காகவே வந்தேன். நீயோ குன்றை போன்ற இக்களிற்றினை நல்குகின்றனே, இதற்கு எப்படி யான் உணவளிப்பது என்றார்.
அவற்றுக்கு வேண்டியனவும் இதோ பெற்றுக்கொள்க என்று அளவற்ற பொற்காசுகளை வழங்கி உபசரித்தான் நாஞ்சிலான். தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு அரிசியும் முன்பாகவே அனுப்ப பெற்றிருக்கிறது என்றும் கூறினான். வியப்பும் நாஞ்சிலானின் பெருந்தன்மையை கண்டு இரும்போதும் மேலழ ஔவையார் உலங்கசிந்து பாடுவதற்கு தொடங்கினார். அந்த செய்யுள் இது: வானை தடவும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற பலாமரங்களை உடைய நாஞ்சில் நாட்டின் தலைவனாகிய இவன் மடமீனை உடையவன் போலும், செவ்விய நாவினை உடையரான புலவர்களே வளையணிந்த கையினரான விரலியர்கள் தோட்டக் காட்டிலே கொய்த கீரைகளின் மேல் இட்டு சமைப்பதற்கு சிறிது அரிசினே வேண்டிய யாம் இவனை அடைந்தோம். இவனோ பிறவரிசை மரபுகளை அறிந்தவன் அங்கனம் அறிதலால் தன்னுடைய உயர்ச்சியையும் ஆராய்ந்தவனாக பெரிய பாலை நிலம் சூழ்ந்த குன்றத்தைப் போன்றதான பெரிதான களிரொன்றினை எனக்கு அளித்தான். இப்படிப்பட்டதொரு தெளிவில்லாத ஈகையும் உளதாமோ? பெரியோர் தம் கடனை முறைப்படச் செய்தலை போற்ற மாட்டாரோ? தடவு நிலை பாலின் நாஞ்சில் பொருணன் மடவன் மன்ற சென்னா புலவீர் வலை கை விரலியர் படப்பை கொய்த அடகின் கண்ணுரையாக யாம் சில அரிசி வேண்டினம் ஆக தான் பெற வரிசை அறிதலால் தன்னும் தூக்கி இருங்கடறு வலை ஈய குன்ற தன்ன பெருங்களறி நல்கியோனே அன்னதோர் தேற்றா ஈகையும் உளதுகொள் போற்றார் அம்ம பெரியோர் தம் கடனே. நாஞ்சில் வள்ளுவனின் பெருமிதம் இந்த செய்யுளால் நிலைபெறுகின்றது. ஔவையாரின் உள்ள செவ்வியும் இதனால் புலனாகின்றது. கேட்பவர் தமது சிறிய அளவான தேவை நிறைவேறினால் போதுமென்று நினைக்கலாம். ஆனால் கொடுப்பவரின் நினைவு வேறு. அது அவர்களின் தகுதியோடு ஒட்டியது. அந்த தகுதியை அறிந்துதான் அதற்கு ஏற்றபடிதான் அவர்கள் வழங்குகின்றனர். வழங்குதல் வேண்டும். இந்த உண்மையை ஔவையார் இச்செய்யுளால் நிலைநிறுத்துகின்றார். இத்துடன் 110வது பாடல் நிறைவுறுகிறது. நாளை 111வது பாடலுடன் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.